அல்லா இத்திகாஃப் இல்லா ஃபில் மசாஜி தலாத்தா, அதாவது ஒரு ஒரு நிலைப்பாடு ஒன்றைக்கு என்ன சொன்னால், அல்லா இத்திகாஃப் இல்லா ஃபில் மசாஜி தலாத்தா, மூன்று பள்ளிகளை தவிர வேறு எந்த பள்ளிகளையும் என்னது இத்திகாஃப் கிடையாது அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி வருது. இந்த செய்தி லைஃபாக சஹியானதில் ஒரு சிலர் வந்து லைஃப்னு சொல்கிறாங்க வணங்கிட்டா, ஆனால் ஷேக் அல்பானி இன்னும் சில அறிஞர்களை வந்து இது சஹின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் சஹின்னு வச்சு இந்த ஹதீஸை விளங்குவோம். சஹின்னு வச்சுக்கணும்னு சொன்னால் இந்த ஹதீஸ் எப்படி விளங்கலாம்னா, இத்திகாஃப் கூடாதுன்ற கருத்தில் நம்ம விளங்கக்கூடாது அப்படியும் விளங்கலாம் தான். ஆனால் லா ஏத்திகாஃப் இல்லா ஃபில் மசாஜி தலாதா, மூன்று பள்ளிகளை தவிர வேறு பள்ளியில் ஏத்திகாஃப் இல்லை என்பதை கூடாதென்று விளங்குற மாதிரி பூரணம் இல்லை அப்படின்ற கருத்தில் என்ன செய்யலாம், விளங்கலாம். ஒரு பூரணமான கூலி கிடைக்கிறது வந்து இந்த மூணு பள்ளியில் இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். மற்றபடி ஏத்திகாஃபுடைய கூலி உங்களுக்கு என்னது உண்டு என்ற மாதிரியும் விளங்கலாம். அதுக்கு என்ன ஆதாரம், லா சலாத்த பி ஹதரத்தி தாம் வலா ஹுவா யுதாஃபி உல் அஹ்பதான், விளங்கிட்டா சாப்பாடு தயார் நிலையில் உங்களுக்கு தொழுகை கிடையாதுன்னு ஹதீஸ் வருது. ஒருத்தர் வந்து சாப்பாடு தயார் நிலையில் தொழு விட்டார், திருப்பி தொழணுமானு கேட்டால் இல்லை, ஆனால் பூர்ணமான தொழுகை அவருக்கு என்ன செய்யலை, கிடைக்கலன்ற அர்த்தம். டொய்லெட் அதாவது இருக்கிற அந்த நிலையில் ஒருத்தர் வந்து தொழுதாருன்னா தொழுகை இல்லைன்னு வருது. ஒருத்தர் தொழுதுட்டார்னா அவருக்கு திருப்பி தொழண அவசியம் இல்லை, ஆனால் தொழுகையில் பூர்ணம் இல்லைன்னு அர்த்தம். லா இமான் இல்லாமல் அமானத்தில், யாருக்கு அமானிதம் இல்லையோ அவருக்கு ஈமான் இல்லைன்னு வருது. ஒருத்தர் அமானித மோசடி செஞ்சுட்டார், அவர் இஸ்லாத்துட்டு காபிரா வெளியே போனான்னு சொல்லுவோம், இல்லை ஈமான் அவருக்கு என்னது ஒரு பூர்ணம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கருத்துலேயும் இதை என்ன செய்யலாம், நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் வணங்கிட்டா. அப்படி புரிஞ்சுக்கணும் என்ன, லா இத்திகாஃப் இல்லா ஃபில் இத்திகாஃப்ன்றது அந்த மூணு பள்ளியில் இருந்தால் தான். அப்படின்றத ரசூல்லா அங்கே வந்து நஃபியுல் கமால் நஃபியுல் சிஹா இல்லை, பூரணத்துவம் என்னது கிடைக்கல என்ற கருத்தில் என்ன விளங்கலாம். அப்போ ஒருத்தர் வந்து இதில் இந்த இந்த ஹதீஸ் நம்ம பெற முடிஞ்ச பிரயோசனம், ஹரத்தில் இருந்தால் அவருக்கு மற்ற பள்ளியில் இருக்கிறத விட என்னது இத்திகாஃபுடைய கூலி அதிகம், மதீனாவில் இருந்தால் அதை விட கூலி அதிகம், பைத்துல் மக்தஸில் இருந்தால் அதை விட கூலி அதிகம். இப்படித்தான் பல இஸ்லாமியர் வந்து என்ன செஞ்சாங்க, முகமது பின் சாலி உலுத்தைமின் இது ஒரு போனாலும் விளங்கப்படுத்தினாங்க. ஆனால் ஷேக் அல்பானி வந்து என்ன செய்கிறாரு, இல்லை இத்திகாஃப் இந்த மூணு பள்ளியை தவிர வேற எங்கேயும் கூடாதுன்னு விளங்குறாரு. ஆனால் அது பொருத்தமான முடிவு மாதிரி விளங்கல, காரணம் அல்லாஹ் குர்ஆனில் அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளி வாயில்களில் இத்திகாஃப் இருக்கின்ற நிலையில் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். மூன்று பள்ளிக்கு தான் அல்லாஹு தஆலா நீங்கள் பள்ளி வாயில் இத்திகாஃப் இருக்கின்ற நிலைன்னு சொன்னான்ன்றது மிச்சம் ஒரு வசனத்தை சுருக்கிற மாதிரி இருக்குது. பள்ளிகள் ஏத்துக்காக இருக்கிற நிலையில் அண்ணல் மசாஜித் அல்லா, எல்லா பள்ளிகளும் அல்லாவுக்குரியனு வருது. அதில் எப்படி உலகத்தில் உள்ள எல்லா பள்ளியும் அது குறிக்குதோ அதே மாதிரி வந்தும் ஆக்கிஃபோன ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளி வாயில்கள் ஏத்துக்காக இருக்கின்ற நிலையில் ரெண்டு அது எல்லா பள்ளியும் தான் என்ன செய்யும் அது குறிக்கும்ன்றது தான் பொருத்தமாக இது ஹதீஸ் சஹீஹ்னு வச்சுக்கணும். நம்ம பேசினோம்டா ஓ, அதாவது ஒருத்தர் வந்து ரமலானுடைய காலத்தில் ஏத்துக்காக அவருக்கு இருக்க வேணுமெண்டில் அவர் சவாலில் இருக்கலாம் தானே அப்போ பார்த்துக்கணும், அப்படி இல்லை ரமலான் எத்துக்காக இருக்கிறவர் அவருக்கு இருக்க கிடைக்கல அப்படின்னா அவர் சவாலை கதா செய்யலாம். ஏன்னா ரசூலாங்கட எந்த சுண்ணாவாக இருந்தாலும் அது அவருக்கு முட்டி உரிய மட்டுமல்ல மற்றவங்களும் என்ன செய்யலாம் பின்பற்றலாம், அதனால் கதா செய்யலாம் பிள்ளை இல்லை.